ஹலோ வணக்கம் தமிழ் மகளே, இன்றைக்கி நம்மளோட வீடியில் ப்ரோ கிங்ஸ் தமிழாக உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் சூசன் ஒன் புதுசாக வந்திருக்க அந்த மோடோடைய கேம் பிளேவை தான் பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா வாங்க கேம் பிளே கூட போயிடலாம். பார்த்திங்கன்னா எம்பிஃபைக்கு புது ஸ்கின் விட்டுருந்தாங்க, அந்த ஸ்கின்னை ஐயா வாங்கிவிட்டேன். அப்புறமா ஒரு சின்ன ட்ரிக்கே இந்த வீடியோவில் நான் வந்து ரிவீல் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நேற்று தான் நான் டாப்அப் பண்ணேன், அதில் ஜோசப் கேரக்டர் கிடச்சிடுச்சு. ஜோசப் கேரக்டர் வச்சு தான் இந்த கேம் பிளேவை நம்ம பண்ணியிருப்போம். பார்த்திங்கன்னா அந்த சைட்லேருந்து சுட ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்திங்கன்னா முடிஞ்சதோக்கு டேமேஜ் கொடுக்கலான்னு பார்த்தா இந்த பக்கத்துலேருந்து போட்டுருவாங்க. அப்புறமா நம்ம பார்த்திங்கன்னா அப்படியே தான் சுற்றி நிற்போம். அப்புறமா திருப்பி ரீபை கொடுத்து இந்த பக்கமாக வரவனை சுட்டு தள்ளுன்னு பார்த்தா அந்த பயப்புள்ளியை சுட்டு தள்ளினோடனே இந்த பக்கத்துலேருந்து டேமேஜ் குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறமா இந்த பயப்புள்ளியை சாப்பிடிங்கன்னு நம்ம இங்கே தான் வருவோம்னு நினச்சேன். பார்த்தா இங்கே வந்துட்டோம். சரி, இங்கேருந்து அங்கே போட்டு தள்ள முடியுமான்னு நான் யோசித்தேன். அது முடியாதுன்னு நான் நினச்சேன். அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிறவனை சுடலான்னு பார்த்தா இது ஆகிடுச்சு. அதுக்கு பதிலாக மேலே இதுவும் வந்ததுனால நம்ம ஜம்ப் பண்ணி ஆகணும். ஜம்ப் பண்ணால் அதுக்குள்ளே சைட்லேருந்து சுட்டு தள்ளிட்டாரு MP40 வச்சுருக்கிறாரு. அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுவோன்னு பார்த்திங்கன்னா திருப்பியும் வருவோம். ஓடுவோம் ஓடுவோம் ஓடிக்கொண்டே இருப்போம். அவனை திருப்பியை சுடுறதுக்காக மேலே வந்தால் அவன் மேலே போயிடுவான். திருப்பி மேலே போகிறதுக்குள்ளே அவங்க வந்து சுட்டு தள்ளிடுவாங்க. சரி, இல்லை கில்லே எடுக்க மாட்டேடா, ஏன்டா இந்த வேஸ்டான கேம் பிளேன்னு கேட்டிங்கன்னா கில் எடுப்போம், போக போக தான் எடுப்போம். பார்த்திங்கன்னா இதில் ஒரு கில் எடுப்போம்னு நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா எங்கள் சைட்லேருந்து போட்டு தள்ளிடுவோம், செம்மையாக இருக்கும் இந்த கேம் பிளே அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்கோ. எல்லாருமே வீடியோ ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி இது ஒரு சூப்பரான கேம் பிளே, இது ஒரு செம்மையான கேம் பிளேன்னு வருங்க. நான் மொக்கையான கேம் பிளே போடுறேன்னு என்னை திட்டிடாதீங்கோ. ஏன்னா நம்மளுக்கெல்லாம் அந்தளவுக்கு வசதி இல்லை. ப்ளீஸ் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா நாளைக்கு என்ன கண்டென்ட் போடுறதுன்னு நம்மளுக்கே தெரியல. நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கீழே சொல்லுக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி திருப்பியும் வெப்பன் எத்தனை ஓடுவோம் ஓடுவோம் ஓடிக்கொண்டே இருப்போம். சுடுறதுக்கு ட்ரை பண்ணுவோம், டார்கெட் வந்து சரியில்லை. ஆக்சுவலி இந்த கன்னில் வந்து ரேஞ்ச் அந்த மாதிரி நல்லா இருக்காது. ஷார்ட் ரேஞ்சிலேருந்து தான் நல்லா சொல்லும், டேமேஜும் கொஞ்சம் கம்மியாகவே தான் சொல்லும் ரேஞ்சிலேருந்து இருக்க சொல்லும். அப்புறமா நான் வந்து சின்னதாக ஒரு ட்ரிக்கை ரிவீல் பண்ணுறதா சொல்லியிருந்தேன். என்ன ட்ரிக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜோசப் கேரக்டர் ப்ளஸ் கெல்லி கேரக்டர் ப்ளஸ் கேரலின் கேரக்டரை யூஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி கேரக்டர் மூவ்மெண்ட் வந்து ஸ்பீடாகும். எப்படின்னா கெல்லி கேரக்டர் நார்மலாகவே ஸ்பீடாக ஓடுவாள், இவன் வந்து ஸ்பீடாக அடித்தாதான் ஸ்பீடாக ஓடுவான். அப்புறமா கேரலின் கேரக்டர் ஷார்ட் கன்னில் பார்த்திங்கன்னா கட்டானால் 1v1 கேட்டிருக்கோம். அதுதான் அந்த பக்கத்தில் இருக்கிறவனை போட்டு தள்ளான்னு பார்த்தா அந்த பையப்புள்ள ஓடிக்கினே இருப்பார். பார்த்திங்கன்னா டேமேஜ் நம்ம முடிஞ்ச அளவுக்கு குறைப்போம், ஆனால் அந்த பையப்புள்ள ஓடி ஓடி தப்பிச்சுக்கினே இருப்பார். சில டைம் பட்டனை இந்த மாதிரி படுக்கிற பட்டனை வந்து ஷூட்டிங் பட்டனை அதை வைக்காதீங்க, சில டைம் கை மாறி போயிடுச்சுன்னா அங்கே போய் உக்காஞ்சிக்கோ. அதனால் எப்பவுமே இது பண்ணாதீங்க, அந்த இடத்துல வைக்காதீங்க இந்த மாதிரி படுகிற பட்டனை. அப்புறமா என்னதுன்னா அந்த ட்ரிக்கை பற்றி சொல்லியிருந்தல, அது மூலமாக நம்மளால் மூமெண்ட் ஸ்பீடு அதிகமாக்க முடியும். அப்புறமா க்ளோவால் பார்த்திங்கனா வீடியோலாம் போட்டிருப்போம், அதெல்லாம் பார்க்காதவங்களாம் நம்ம போட்டிருக்க வீடியோவெல்லாம் போய் பாருங்கள். பார்த்திங்கன்னா திருப்பி வெளியில் வந்துடும், டைம் அவுட் ஆகிடுச்சி. இந்த மாதிரி க்ளோவாலுக்கான ஸ்கின் நம்ம வாங்கணும்னு ஆசைப்பட்றோம். நெக்ஸ்ட் டைம் டாப்அப் பண்ணணுன்னா வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா அந்த பக்கம் எனிமி ஜம்ப் பண்ணிக்கிறார், அவரை போட்டு தள்ளி விட்டு நம் ஓடுவோம் ஓடுவோம் ஓடிக்கொண்டே இருப்போம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த பக்கம் சுற்றி கொண்டு இருப்போம். சரி, மேலே போய் எனிமி இருப்பானான்னு பார்த்தா நம்மளுடைய டீம்மேட் தான் இருப்பாங்க. நம்ம மேலே ஏறதுக்கு ட்ரை பண்ணுவோம், மேலே ஏற முடியாது. அதனால் கீழே வந்து எனிமையை அரேஞ்ச் பண்ணி நிற்பான், அங்கே ஒருத்தன் ஓடி நிற்பான், டப்புன்னு கீழே குச்சிடுவான்னு நம்ம அங்கே க்ளோவல் போட்டுருவான். அதுக்கப்புறமா நம்மளும் க்ளோவல் போட்டுருவோம். இங்கே பார்த்திங்கன்னா எனிமை வருவார், அவர் நம்மளை முடிச்சு விட்ருவார். அப்புறமா இங்கேருந்து நம்மளுடைய ஃப்ரெண்டு போகிறாரு, உள்ளே போயிடுவார். அப்புறமா நம்ம திருப்பியும் கண் எடுத்துக்கினேன், அப்படியே போய் திருப்பியும் சுடுக்க தான் ட்ரை பண்ணி நிற்போம். சூசன் ஒன் மோடு வந்து உண்மையிலே சூப்பரான மோடுன்னே சொல்லலாம். இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிக்குது. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமா நெக்ஸ்ட் என்ன கண்டென்ட் போடுறதுன்னு நம்மளுக்கு தெரியல, ஏதாவது முடிஞ்ச கண்டென்ட்டை கீழே சொல்லுங்கள், என்னால் போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச கண்டென்ட்டை சொல்லுங்கள். அப்போ தான் என்னால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோவை ரெடி பண்ணி போட முடியும். ரொம்ப பார்த்திங்கன்னா எப்படியா திருப்பி நாளைக்கு முடிச்சுட்டாருலன்னு பார்த்தா எங்கள் வந்து ஒருத்தர் ரெடி பண்ணுவார், அவரை முடிச்சு விட்ருவோம். முடிச்சு விட மாட்டோம், அவர் என்ன முடிச்சு விட்டுருவார்.
நல்லா ஷாம்பிங் யூஸ் பண்ணுறதுக்கு டிக்கெல்லாம் நிறையவே இருக்குது. அந்த டிக்கெல்லாம் சென்ட் தரணும்னா இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இந்த வீடியோவை. அதுக்கப்புறமா அதுக்கு பக்கத்தில் இருக்க டிங் டாங் டிங்கை அனுப்பிச்சிருங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா மேலே இனிமே இருப்பார், முடிச்சு விட்டுறாரு நம்ம. பார்த்தீங்கன்னா மேலே ஏறுவோம், மேலே ஒருத்தர் இருக்காரா சரி அவரை நம்ம முடிச்சு விட்டாச்சு. யாராவது ஏன்னா முடிச்சு விட்டார் நம்ம ஃப்ரெண்டு, இன்னும் அவர் தான் அங்கே உள்ளே போயிருக்காரா யாருக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா அவர் தான் உள்ளே போயிருக்காருன்னு நினைக்கிறேன். சரி நம்ம குளோவல் போட்டு சேஃப்டியாக வகாந்துன்னு இருப்போம். முடிச்சு விட்றவனே பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் ஸ்பீடு ஐயா இன்னும் வரல. ஏன் வரணும்னா நான் வந்து கெல்லி கேரக்டர்லாம் யூஸ் பண்ணுறதில்ல, அந்தளவுக்கு நான் யூஸ் பண்ணால் தான் என்னால் இது பண்ண முடியும். ஆனால் இந்த மூவ்மெண்ட் ஸ்பீடு ட்ரிக்கெல்லாம் நிறையவே தெரியும். ஏன்னா அதெல்லாம் ரிவீல் பண்ணதுக்கு தனியாக ஒரு வீடியோவே போட்டுடலாம்னு சொன்னோம். ஏன்னா குளோவல் ஸ்பீடாக போட்டால் பார்த்தீங்கன்னா அவனை போட்டுலாம் பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் முடிச்சு விட்ருவானுங்க. பார்த்தீங்கன்னா இவனை போட்டு தருவோம், அப்புறமா சைட்லேருந்து சுடுவானுங்க. ஷூட்டிங் போய் அடிக்கணும்னு பார்த்தா இந்த பக்கத்துலேருந்து வெக்டார் கன்னு செம்மையான கன்று. இப்போ புதுசாக அந்த அப்டேட்டில் டபுள் சைடில் வைக்கிற மாதிரி கொடுத்தாங்க. இப்போ தான் புது கன்னு கூட சொல்லலாம், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிச்சு. பார்த்திங்கன்னா செம்மையான கன்னுன்னு கூட சொல்லலாம். பார்த்தீங்கன்னா பூ எடுத்துருவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.